ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சீரான காந்த புலத்தில் ஒரு சட்ட காந்தம் வைக்கப்படும் போது அது உணரும் எனதுப்பா அல்லது அதன் மீது செயல்படக்கூடிய எனது திருப்பு விசை த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன பார் மேக்னெட் விச் இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ முதல்ல நம்ம வந்து அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத என்ன செஞ்சு காமிக்கணும்பா, வரைஞ்சி காமிக்கணும். கொஞ்சம் கவனிங்க, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் வரைகிறேன். சரியா, இது என்னதுப்பா வடமுனைன்னு வச்சுக்கோங்க, இங்கிட்ட இருக்கிறது என்னதுப்பா தென்முனைன்னு வச்சுக்கோங்க. சரியா, ஹியர் இட் இஸ் அ நார்த் போல், இந்த என்னதுப்பா சவுத் போல். சரிதானே, இங்கேருந்து வரக்கூடிய அந்த காந்த விசை கோடுகள் அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக வரையணும்பா, ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும், சம அளவில் இடைவெளியில் இருக்கும். அதாவது இங்கே உருவாகக்கூடிய பி வெக்டர் காந்தப்புலமானது இந்த அமைப்பு முழுவதும் என்னவாக இருக்குப்பா, சீரானதாக இருக்கிறது. எப்படி இருக்குது, சீரானதாக. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் தட். சரிதானா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காந்தம் ஒரு வைக்க போகிறோம், அதாவது ஒரு சட்டகாந்தம். சட்டகாந்தத்தில் நான் ஒரு பகுதி என்னதான் வச்சுக்கிறேன்ப்பா, தென்முனையாக, மற்றொரு பகுதி என்ன முனையாப்பா, வடமுனையா. சரிதானா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்கக்கூடிய தொலைவு. சரிதானா, இந்த தொலைவு வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 2L அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக வரைந்திருந்தால் இங்கே தான் வரையணும். ஆ, வெரி குட். அந்த காந்த முனையோடு கட்ட முடியும். மொத்த நீளம் எவ்வளோப்பா, 2L. இந்த மையத்திலிருந்து இது L நீளமும், இதுவும் என்னதுப்பா மற்றொரு L நீளமும் பெற்றிருக்கும். சரியா, ஸோ இந்த காந்த புலத்தில் இந்த காந்தமானது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தீட்டா, இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். சரிதானா, அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இது நான் என்ன துருவம்னு சொன்னேன்ப்பா, காந்தத்தின் சட்ட காந்தத்தின் வடமுனை, இது தென்முனை. ஐ எம் ஸோ சாரி, இது நான் தென்முனையை வச்சுக்கிறேன், இது என்னென்னு வச்சுக்கிறேன்ப்பா, வடமுனையாக வச்சுக்கிறேன். சரியா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது இதை நோக்கி ஈர்க்கப்படும்பா. ஏன், ரெண்டு வேறின துருவங்கள் ஒன்றே ஒன்று என்ன செய்யும்பா, ஈர்க்கும். அப்போ இங்கே ஒரு விசை உருவாகும்ல, அந்த விசை என்ன வரும்பா, எஃப் எஸ் வெக்டர்னு வரும். சரியா, அந்த எஃப் எஸ் வெக்டர் எப்படி போட போகிறோம், நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம்பா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. அதாவது பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை QM. எனக்குதா புரியுதா, இந்த இதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்பா, இந்த இடத்துல இதை சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ என்னென்னு வரும், எஃப் வெக்டர் ஈக்குவல் டு, நமக்கு எஃப் வெக்டர் தான் தேவை. அப்போ என்னென்னு வரும்பா, பி வெக்டர் இன்ட்டு QM. புரியுதா, ரைட், வெரி குட். அப்போ இதன் அடிப்படையில் இது என்னென்ன வரும்பா, மைனஸ் பி இன்ட்டு QM, பி வெக்டர் இன்ட்டு QM. சார் ஏன் சார் மைனஸ் போட்டீங்க, நல்லா கவனிங்கப்பா. காந்தப்புலத்தின் திசை எப்பயுமே எங்கேருந்து எங்கே இருக்கும்னா, வடமுனையிலேருந்து தென்முனை நோக்கி இருக்கும். இந்த திசையில் தான் போகும். இதுக்கு எந்த திசையில் இருக்குது, இது எதிர் திசையில் இருக்கிறது. அதனால நான் என்ன போட்டிருக்கேன்பா, மைனஸ் போட்டிருக்கேன். சரியா, அப்போ இந்த வடமுனையானது எதை நோக்கி ஈர்க்கப்படும்பா, தென்முனை. வெளியில் இருக்கக்கூடிய அந்த சீரான காந்தப்புலத்தில் தென்முனையை நோக்கி என்ன செய்யப்படும்பா, ஈர்க்கப்படும். அப்போ அங்கே இந்த ரெண்டு கடையில் என்ன உருவாகும்பா, விசை உருவாகும். அந்த விசையை நான் என்ன எழுதுக்கப்படுறேன், எஃப் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா, QM இன்ட்டு என்னென்னு வரும்பா, பி வெக்டர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸில் இருக்கும். ஏன் ப்ளஸ்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னா, அது காந்த புலத்தின் திசையிலேயே அமைகிறது. சரியா, அப்போ இரண்டு விசைகள் என்ன செய்யுதுப்பா, இதன் மீது செயல்படுது. சரியா, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தொகுபயன் விசை. என்ன கண்டுபிடிக்கணும்பா, தொகுபயன் விசை, அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் என் வெக்டர் ப்ளஸ் எஃப் எஸ் வெக்டர். சரிதானா, இஸ் ஈக்குவல் டு எஃப் என் வெக்டர் என்னப்பா, மைனஸ் பி வெக்டர் QM. எஃப் எஸ் வெக்டர் என்னது, ப்ளஸ் பி வெக்டர் QM. இல்லை மாற்றி கூட சொல்லிக்கிறோம், இதுதான் மைனஸ் வரும். சரியா, இது ப்ளஸ்ஸு அது மைனஸ்.
அளவுலையும் சமமாக இருக்குது, எதிரெதிர் திசையாக இருக்குது, அதனால் விசை என்னாகுதுப்பா சுழியாகுது. எனவே முதல் விஷயம், சீரான காந்த புலத்தில் சட்ட காந்தம் வைக்கப்பட்டால் அதன் தொகுபயன் விசையின் மதிப்பு என்ன அடையும்பா? சுழியாகும். அப்ப பொருள் எந்த இயக்கம் இருக்காதுப்பா? நேர்கோட்டு இயக்கம் இருக்காது. சரியா? நேர்கோட்டு இயக்கம் அல்லது எதுன்னு சொல்லுவாங்கன்னா இடப்பெயர்ச்சி இருக்காது. அந்த காந்தம் இடத்தை விட்டு நகலாது. சரியா? அந்த இடப்பெயர்ச்சி இங்க என்ன நடையும்பா? சுழியாகும். காரணம் என்ன? அங்க என்ன இல்லப்பா? புறவிசை எதுவும் இல்லை. புரியுதா? அதாவது தொகுபயன் விசை இல்லை. தொகுபயன் விசை இருந்தா தான் அங்க என்னப்பா இடப்பெயர்ச்சி நடக்கும். அப்ப இங்க வேற ஏதோ ஒரு ஃபினாமினா என்ன செய்ய போகுதுப்பா? நடக்க போகுது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய திருப்பு விசை. அதாவது இரண்டு சமமான விசைகள் ஒரே பொருளின் மீது செயல்படுது, ஆனா அது செயல்படக்கூடிய அந்த புள்ளிகள் வெவ்வேறாக இருக்கிறது. விசைகள் சமம்தான், சரியா? ஆனா ஒன்னே ஒன்று அவை எப்படி செயல்படுதுப்பா? எதிரெதிராக. சரியா? அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க, அந்த செயல்படக்கூடிய கோடு அது வந்து எப்படி இருக்கும்பா? எதிரெதிராக அமைகின்ற பட்சத்தில் அங்கே என்ன உருவாகும்னா திருப்பு விசை அல்லது இரட்டை என்ன செய்யும்பா? உருவாகும். ஸோ அப்போ அந்த இரட்டையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியா? அதான் என்ன செய்ய போகிறோம்பா இந்த கேள்வியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்பா? பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி. அப்போ இந்த புள்ளி ஓர் கிளப்பா, சென்டர் பாயிண்ட். சரியா? அந்த காந்தத்தினுடைய என்னதுப்பா? எந்த புள்ளிப்பா? ஓல இருந்து. அந்த புள்ளியிலிருந்து நம்ம என்ன வரைய போறோம்னா டார்க் வரைய போறோம். ஸோ டார்க் டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த நீளம் ஓல இருந்து என்ன, இன்னொன்று என்னப்பா? ஓல இருந்து எஸ். ஸோ ஓ என் வெக்டர் கிராஸ் என்னப்பா? எஃப் என் வெக்டர். ஏன் கிராஸ் மல்டிபிளிகேஷன்? ஏன்னா இது என்ன குவான்டிட்டிப்பா? வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர் குவான்டிட்டினா கண்டிப்பாக என்ன இருக்கும்பா? கிராஸ் மல்டிபிளிகேஷனில் தான் இருக்கும். சரியா? ப்ளஸ் என்ன வரும்பா? ஓஎஸ் வெக்டர். இந்த பாருங்க, இங்கேருந்து இங்கே இன்ட்டு என்ன வெக்டர்ப்பா? எஃப்எஸ் வெக்டர். சரியா? இப்போ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, கிராஸ் ப்ராடக்ட்னு இருக்கிறதுனால சைன் தீட்டான்னு வரும்பா. கிராஸ் ப்ராடக்ட் இருக்கிறதுனால என்னென்ன வரும்பா? சைன் தீட்டா. இந்த ஓஎன் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன் என் மதிப்பு எதுக்கு ஈக்குவல்னா எல்லு. அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் எதுக்கு ஈக்குவல் தான், மாடலஸ் ஆஃப் ஓஎஸ் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு என்னப்பா? எல் தான். அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எல்லு, எஃப்என் மதிப்பு இந்த கொடுத்துருக்கோம் என்னப்பா? பி இன்ட்டு கியூஎம். சரியா? கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறதுனால என்னென்னு வரும்னா சைன் தீட்டான்னு வரும். சரியா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நான் இப்போ எதை மட்டும் எடுக்கிறேன்னா எதை மட்டும் எடுக்கிறேன்பா? என் மதிப்பு மட்டும். சரியா? அதனால தான் இங்கே நான் என்ன குறிப்பிடலை? என் கேப் குறிப்பிடலை. இல்லைனா என் கேப் குறிப்பிடணும்பா? லெவன்த்தில் படித்ததை கொஞ்சம் பாருங்கள். ஏ வெக்டர் கிளாஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். என் கேப் வருது அப்படின்னா நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம், வெக்டரில் இருக்குன்னு அர்த்தம். இங்கே என் கேப் நான் எழுதலை இல்லை, அப்போ இது எதில் இருக்குப்பா? ஸ்கேலரில் இருக்கு. ப்ளஸ் இப்போ ஓஎஸ் உடைய அளவும் அதே எல் தான்ப்பா. எஃப்எஸ் உடைய மதிப்பு என்ன அப்படின்னீங்கன்னா பி இன்ட்டு கியூஎம். ஆனால் இங்கே மைனஸ் வரும். ஏன் சார் அப்போ மைனஸ் போடலை? நான் திரும்பவும் சொல்லிட்டேன்பா, நான் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறேன்ப்பா. என் மதிப்பு மேக்னெட்டியூடை மட்டும்தான், திசையை பற்றி நான் இங்கே யோசிக்கல. இன்ட்டு என்னென்னு வரும்பா? சைன் தீட்டா. இந்த ரெண்டு அளவில் ஒரே மாதிரி இருக்கா? இப்போ என்ன வரும்னா டூ எல் பி கியூஎம் இன்ட்டு என்னென்னு வரும்பா? சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு என்ன செய்யும்பா? கிடைக்கும். சரியா? அப்போ கவனிங்க, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்பா? கொஞ்சம் கவனிங்க, இந்த டூ எல்லையும் இந்த கியூஎம்ஐயும் நான் பெருக்கிடுறேன்பா. அப்படி பெருக்கினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா அது பிஎம் ஆக மாறும். அது என்ன பிஎம்? முனை வலிமையும் காந்த முனைகளுக்கு இடையிலான நீளத்தையும் பெருக்க கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுப்பா? இருமுனை திருப்பு திறன். இருமுனை திருப்பு திறன். சரியா? முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ பிஎம் இன்ட்டு பி இன்ட்டு சைன் தீட்டா. இதை நம்ம
எந்த வடிவில் எழுதணும்னாப்பா? வெக்டர் வடிவில் எழுதணும்னா, இந்த வடிவில் வெக்டர் வடிவில் எழுதணும்னா, டார் டவு வெக்டர் சீக்வல் டு பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு என்ன செய்யும்பா வரும், சரியா? ஆக்சுவலாக இது நம்ம புக்கில் கொடுத்துருக்க மெத்தடுப்பா, இதை வேறு விதமாகவும் நம்ம டெரைவ் பண்ணலாம்ப்பா, அதையும் சொல்லி காமிச்சிடுறேன். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. சரி, டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னீங்கன்னா, இங்கு செயல்படக்கூடிய ஏதேனும் ஒரு விசி, ரெண்டில் எதனால் எடுத்துக்கலாம், அதனால் நான் எஃப் வெக்டர்னு எடுத்துக்கிறேன், இன்ட்டு செங்குத்து தொலைவுன்னு சொல்லுவாங்கப்பா, பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணும்னா இங்கே இந்த மாதிரி வரையணும்பா, சரியா? அப்போ நமக்கு இந்த தொலைவு என்னன்னு தெரியும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் என்ன எடுக்கலாம்னா, சைன் தீட்டா எடுங்க. சைன் தீட்டா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு எதிர்ப்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட் நியூஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இங்கே எதிர்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம், இந்த பக்கம், சரியா? அதை நான் என்ன வச்சுக்கிறேன்ப்பா, ஏன் கூட வச்சுக்கிறேன். அப்போ இது என்னென்னு வரும்னா ஓஏ, கர்ணம் என்னென்னா டூ எல், இங்கே என்னென்னு வரும்பா சைன் தீட்டா. அப்போ நமக்கு இந்த நீளம் தானே வேணும், இந்த ஓஏ தானே வேணும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு வரும்னா, டூ எல் இன்ட் என்னென்னு வரும்பா சைன் தீட்டா. அப்போ இங்கே என்னென்னு வரும்னா, எஃப் வெக்டர் கிராஸ் ஓஏ வெக்டர். அப்போ எஃப் வெக்டர்ன்னு உங்களுக்கு என்ன வரும்னா, என் மதிப்பு மட்டும் எழுதுறேன் ஒன்ஸ் அகெயின், சரியா? கியூஎம் பி வெக்டர், சரியா? கிராஸ் என்னென்னு வரும்னா, டூ எல் இன்ட்டு சைன் தீட்டான்னு வரும்பா. கியூஎம் இந்த டூ எல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு பிஎம் கிடைக்கும். ஸோ பிஎம் இன்ட்டு என்னென்னு வரும்பா சைன் தீட்டா. வெக்டர் வடிவில் மறுபடியும் எழுதுனீங்கன்னா, டவு வெக்டர் இஸ் ஈக்குவல் டு பிஎம் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இது எப்படி ரெண்டு விதமாக என்ன செய்யலாம்பா, நம்ம அதை டெரைவ் பண்ண முடியும், சரியா? ரெண்டுமே எந்த விஷயத்தை தான் தருது, திருப்பு விஷயத்தான் தருகிறது. நம்ம புக்கில் ஒரு மெத்தடில் கொடுத்துருந்தாங்க, இதில் ஒரு மெத்தடில் நம்ம பார்த்தோம். சரி சார், இந்த புலம் சீரானதாக இருக்கிற வரைக்கும் ஓகே, சீரானது சீராதுன்னு சொன்னீங்க, ஓகே. இப்போ இந்த புலம் எதா மாறுச்சுனாப்பா, சீரற்றதாக, கொஞ்சம் கவனிங்கப்பா, சீரற்றதாக மாறுச்சு அப்படின்னா, இந்த திருப்பு விசையோடு சேர்ந்து எந்த விசையும் இருக்கும்பா? வெரி குட், தொகுபயன் விசையும் என்னவா இருக்காது, சுழியா இருக்காது, சரியா? எந்த புலம், அந்த நாம் எடுத்துக்கொண்டுள்ள காந்த புலம் எதா இருந்துச்சுன்னா, சீரற்றதாக இருந்துச்சுன்னா, தொகுபயன் விசை மதிப்பும் இருக்கும், திருப்பு விசை மதிப்பும் இருக்கும். சீரானதா இருக்கிற வரைக்கும் தொகுபயன் விசை மதிப்பு சுழி, திருப்பு விசை ஒரு குறிப்பிட்ட மதிப்பை பெறும், இல்லைங்களா? ஸோ இதுதான்ப்பா, இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? Thank you all of you.